ஃபார்ம் வந்து எத்தனை ஏக்கர் இருக்கு மேடம்? இப்போ வந்து பயிர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கர் பயிர் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த 22 ஏக்கர்ல என்ன பயிர் பண்ணீங்க? பாரம்பரிய நெல் வகைகள் போடுவோம். அது தவிர்த்து வந்து மாற்று பயிராக பச்சை பயிர், உளுந்து, கொஞ்சம் எள்ளு போடுவோம். இப்போ கடைசியாக அந்த சம்பா பட்டத்துக்கு வந்து அறுவடை பண்ணது வந்தீங்கன்னா தூய மல்லி, கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, அதுக்கப்புறமா கைவிரை சம்பா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹெச்எம்டின்ற ஒரு நெல் வகை. அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வருஷமாக அந்த சந்தைப்படுத்துதலில் இன்வால்வாக இருக்கிறச்சு. சரி, ஒரு இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 18-22 மூட்டை நல்ல இதுனா வரும். அதனால் வந்து அரிசியோட காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நடுத்தர வர்க்கமோ அது கீழே இருக்க வர்க்கமோ லோவர் இன்கம் குரூப் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அரிசி ஒரு 50 ரூபாயில் என்னால் ஒரு அரிசி கொடுக்க முடியுமா அப்படின்றது தேட ஆரம்பித்தப்போ வந்து ஒரு பாரம்பரிய அரிசி வகையில் நிறைய மகசூல் கொடுக்குற ஒரு வகை வந்து தேட ஆரம்பித்தோம். அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஃபார்மர், ஒரு பேர் நான் சொல்கிறேன், அவர்கிட்ட இருந்து வந்து ஹெச்எம்டின்ற ஒரு அரிசி வகையை வந்து அவர் டெவலப் பண்ணி அதுக்கு நேஷனல் அவார்ட் கூட வின் பண்ணியிருக்கார். இது டெவலப் பண்ணது தான் வந்து க்ராப் செலெக்ஷன் தான். ஒரு 30 வருஷமாக வந்து எந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துல வந்து அந்த நெல் மணி நல்லா இருக்கோ, ஒரு நெல் குருத்தில் வந்து நெல் மணிங்க எக்கச்சக்கமாக இருக்கோ, அதை வந்து எடுத்து எடுத்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் அதை யூஸ் பண்ண அவருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 55-60 மூட்டை வருது. ஸோ அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கணும் அந்த நெல் ரகத்தை. அது ஏன் ஹெச்எம்டின்னு பேருனா வந்து அது என்ன பாரம்பரிய அரிசின்றது மறந்து போச்சு அவருக்கு. அதுக்கப்புறமா அந்த 30 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பழைய அந்த கால அரிசிக்கே மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு பேர் யாருக்குமே தெரியலன்னாலும் அவரே பேர் வைக்க சொல்லப்போ அவருக்கு ஹெச்எம்டி வாட்ச் ரொம்ப பிடிக்கிறதுனால ஹெச்எம்டின்னு பேரிச்சார். அது கேட்குறதுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி இருந்தாலும் அது இட்ஸ் அ பாரம்பரிய அரிசி வகை. இங்கே வந்து அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஒரு 2 கிலோ வாங்கினோம் அவர்கிட்ட. அது ஒரு இடத்துல போட்டு விதைநிலைக்கு விட்டோம். விதைநிலைக்கு விட்டது ரொம்ப அருமையாக வந்துச்சு. ஆனால் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் க்ராப் செலெக்ஷன் பண்ணணும் அதில், பட் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அதில். பட் அது பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா வருது. பட் என்னால் சரியாக கணிக்க முடியல அதோட ஈல்டு எப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தில் மாட்டுச்சு, இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வந்து சைக்ளோனில் மாட்டுச்சு. ஸோ அது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த நெல் வந்து குத்தி அரிசியாக்கி 50 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். அரிசி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல சன்னரக அரிசி. ஸோ இது வந்து கொஞ்சம் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து அந்த பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு மாறத்துக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். பட் அதை தவிர்த்து வந்து அந்த தூய மல்லி இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையான அரிசி வகைகள். கண்டிப்பாக வந்து அது இந்த வெறும் கோதுமை, ஏன்னா கோதுமை வந்து நம்ம ஊரில் விளையிற பொருளே கிடையாது.